வெல்கம் அண்ட் வெல்கம் டு தியன் சாஷா. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரீன் வ்ளாக் பார்க்க போகிறோம். அதாவது ஹோம் கார்டனுக்கு தேவையான எசென்ஷியல்ஸ் வாங்குறதுக்கு தான் போகிறோம். வாங்க நம்ம போகலாம். இந்த பாட் இருக்கு இல்லையா, இது வந்து பிளாஸ்டிக்ல செஞ்சிருக்காங்க. ஆனால் அதோட ஹேங்கிங் வந்து ரொம்ப தின்னான ஒரு கம்பியில செஞ்சிருக்காங்க. அதில் ஒரு மேலே கொக்கி இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான அட்ராக்டிவான வெயிட்லெஸ்ஸான பால் தான். ஆனால் இந்த பால் வந்து நான் என்ன சொல்வேன்னா, என்னோட சஜஷன், இதை வாங்கவே வாங்காதீங்க. நீங்கள் க்ரோட்டன்ஸ் மாதிரி இல்லை டேபிள் ரோஸ் மாதிரி சின்ன செடி வைக்கிறீங்கன்னா அதை வாங்கினா ஓகே. அதோட ப்ரைஸ் வந்து 150 200 வரைக்கும் சொன்னாங்க. அண்ட் நீங்கள் மாதிரி இருக்காங்க இல்லையா, ப்ரௌன் அண்ட் பிளாக், அது வந்து 120. அண்ட் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்துட்டு 150 சொன்னாங்க. இது வந்து நல்லா வெயிட் தாங்குது. நான் எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாமே வந்துட்டு நான் வாங்கி ட்ரை பண்ணிட்டேன். நல்லா வெயிட் தாங்கக்கூடியது வந்து அந்த பிளாஸ்டிக் பாட்ஸ் தான். அடுத்து இந்த மாதிரி ஹேங்கிங், இந்த மாதிரி ஹேங்கிங் என்ன பண்ணலாம், இந்த பாட்டுன்னா இந்த மாதிரி கயிறில் வந்து தொங்க விடக்கூடாது. ஏன்னா அது ஸ்ட்ரெயிட்டாக நிற்காம கோணலாக தொங்கும், செடி வந்து கோணலாக வளரும், அதுக்கு சன்லைட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குது, கதவு மாதிரி இருக்குன்னா அதை ஹேங் பண்ணலாம். அண்ட் இந்த பாட் பாருங்கள், இப்போ நான் காட்டுறேன் இல்லையா, இந்த ரெட் பாட் வந்து கண்டிப்பாக வேஸ்ட்டு தான் சொல்வேன். ஏன்னா இதை ஹேங் பண்ணி விடும்போது வெயிட் வச்சா அந்த கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா பின்னாடி, அது வந்து டக்குன்னு உடஞ்சி கீழே விழுந்துடுது, வெயிட் வந்து தாங்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரியான கிளிப் வச்ச இந்த பாட் வந்து வாங்குறதுக்கு பதிலாக மேலே அந்த கொக்கியோடையே வந்துச்சு இல்லையா, மேலே அந்த எல்லோ கலர் பார்க்குறோம்ல, அந்த மாதிரியான பாட்ஸ் வாங்கிட்டால் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கடையில் நான் பார்த்துட்ருக்கேன், இந்த கடையில் இந்த பர்பிள் கலர் பாட் வந்து நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் செடிக்கு ஸ்ப்ரே பண்ணுற அந்த இது, நிறைய மண் வச்சுருந்தாங்க, அப்புறம் யூரியா வச்சுருந்தாங்க. இந்த பிளேஸ் எங்கே இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லணுன்னா, ட்ரேட் சென்டர்லேருந்து போரூர் போகிற வழியில் தான் இந்த ஷாப் வச்சுருந்தாங்க. இந்த பாட் வந்து நிறைய இடத்துல வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. அப்புறம் நிறைய யூரியா, நிறைய சிமெண்ட் பாட்ஸ், மண் பாட் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. நான் வந்து மண் பாட், சிமெண்ட் பாட், அப்புறம் இந்த மேலே தொங்குது இல்லையா, அந்த மேலே தொங்குறது கொஞ்சம் ஸ்டடியாக இருக்குது, அந்த மாதிரி பாட்டை, குட்டி குட்டி கப்ஸ் அதெல்லாம் வந்துட்டு வாங்கியிருந்தேன் நம்மளோட ஹோம் கார்டன் செட்டப் பண்ணலாம் அப்படின்றதுக்கு. அண்ட் பார்ப்போம் இங்கே என்னெல்லாம் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்றத நீங்களும் பாருங்க. இந்த க்ரோ பேக்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப நாமினலான ப்ரைஸஸில் தான் இருந்தது. மறுபடியும் சொல்கிறேன், இதோட பிளேஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் சென்டர்லேருந்து போரூர் போகிற வழியில், ட்ரேட் சென்டர்லேருந்து ஒரு 100 meters தூரத்துலேயே வந்துட்டு இந்த ஷாப் இருக்குது. நல்லா பார்க்குறதுக்கு கார்டன் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் வந்து நிறைய பாட்ஸும் வச்சுருக்காங்க, மண், உரம் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா பிளாக், இந்த மாதிரி கலர்ஃபுல் எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. நம்ம குட்டி குட்டி செடி வைக்கணும் அப்படின்னு வந்து வைக்கலாம். நான் இந்த பிங்க்கும் பர்பிளும் வாங்கியிருந்தேன், குட்டி செடி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இது ரெண்டும் தான் நான் வாங்கின பீசஸ். அதுக்கப்புறம் கீழே அந்த ஹேங்கிங் இருக்கு இல்லையா, பர்பிள் கலரில் ஒரு ஹேங்கிங் பார்ட், அது வந்து பிளாஸ்டிக்கில் கம்ப்ளீட்டாக இருந்தது, அதையும் வாங்கியிருந்தேன். நல்லா வந்து வெயிட் தாங்குற மாதிரி தான் அந்த பாட் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த முள்ளு செடி நிறைய வச்சிருந்தாங்க. இதை வந்து நான் சின்ன பிள்ளையில ஒருத்தர் குத்திக்கிட்டேன் கையில், அதுலேருந்து அதை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயம்தான். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் வச்சிருந்தாங்க. இது வந்து மயில் மாணிக்கம் இல்லை மயிர் மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நிறைய க்ரோட்டன்ஸ், ரோசஸ், முல்லைப்பூ, மல்லிப்பூ, நிறைய செடி வந்துட்டு ஃப்ளவர் ரிலேட்டடா, அதாவது வீட்டில் வந்துட்டு அழகுக்கு வைக்கக்கூடிய ரிலேட்டடா இங்கே இருந்தது. அது இல்லாம ட்ரேட் சென்டர்லேருந்து எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் வந்துட்டு இந்த கார்டன் இருந்தது. இந்த பிளேஸ் வந்துட்டு வேற, நான் ஃபர்ஸ்ட் காமிச்சதுக்கு இது வேற. இங்கே வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் வச்சுருந்தாங்க, அதாவது துளசி, செம்பருத்தி, அரளிப்பூ, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. இவங்களும் வந்து நிறைய பாட் வச்சுருக்காங்க. இங்கே நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குண்டு மிளகா, கொடை மிளகா செடி வாங்கினேன். அப்புறம் வந்துட்டு ஓம வள்ளி கேட்டு வாங்கியிருந்தேன். ஓமவல்லி இந்த ஏரியாவில் நிறைய கிடைக்குது, பட் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி வேரோட வாங்கி வச்சோம் அப்படின்னா நல்லா துளுத்து வருது. வெயில் படுற மாதிரி வச்சுட்டு தேவையான தண்ணி மட்டும் தெளிச்சா போதும். நிறைய டேபிள் ரோஸ்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் இவங்க கிட்டக்க ஸ்பெஷலாக நான் ஒரு விஷயம் பார்த்தேன், அது என்னன்னா வந்து செடி முருங்கை, மரம் முருங்கையும் வந்து வச்சுருக்காங்க. அதாவது அந்த முருங்கையை எடுத்துகிட்டு போய் நம்ம நட்டு தரையில் வச்சா மரமாகவும் முளைக்குமா, அது இல்லாமல் தனியாக செடி முருங்கையும் வச்சுருந்தாங்க. இதுதான் அந்த செடி முருங்கை. இதை வந்து நம்ம பாட்லேயே வச்சு வளர்க்கலாம். நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், பட் வாங்குறதுக்கு நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கடையில் இந்த மாதிரி பார்க்குறேன். ஸோ செடி முருங்கை, மரம் முருங்கை எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்ப லவ்லி கலெக்ஷனாக இருந்தது. நான் சொன்ன மாதிரி பாட்ஸை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்துட்டு
உடையாம ஒரு நல்ல குவாலிட்டியா இருக்கும். நம்ம பாக்குறதுக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்லாம் வாங்கிட்டா வந்துட்டு கண்டிப்பா வேஸ்டேஜ் வந்துடும். அதனால பார்த்து நல்ல பாட்ஸா வாங்குங்க. அப்படி இல்லைன்னா க்ரோ பேக்ஸ், சின்ன சின்ன க்ரோ பேக்ஸ் வந்து அமேசான்ல இருக்கு, அந்த மாதிரி க்ரோ பேக்ஸும் வந்துட்டு நம்ம வாங்கி வைக்கலாம். மண்ணும் வந்துட்டு இவங்க கிட்டக்க இருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தியான் சாஷா.